வணக்கம் வணக்கம் வணக்கம். இது இவன் தந்திரன், நான் உங்கள் வரவனை சேர்ந்து. இவன் தந்திரன், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சேட்டை பஞ்சாயத்து வித் மணக்குரங்கு. பஞ்சாயத்து நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டா. யாரா இருந்தா தைரியமா சொல்லப்பா. நீங்க குரங்கு ரெடி? ரெடி, சூப்பர். முதல் கேள்வி. சரி, என்ன ராதாபுரம் ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு, அப்படியே ஒரு மாதிரி மங்கன மாதிரி தெரியுது, ரிசல்ட் வருமா வராதா? ரிசல்ட் வந்து இப்போதைக்கு வராது, அதாவது 23 வரைக்கும் வராதுன்றாங்க. 23 அப்புறம் கூட வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பீல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணை திரும்ப மறுவாக்குப்பது என்னலாம், அந்த தபால் ஓட்டுகளும் கடைசி 3 இது வந்து என்னலாங்கிற ஒரு ஆணை வந்தது. அதுக்கு எதிராக வந்து போய் தான் வந்து இன்பதுரை வந்து இப்போ வாங்கியிருக்காரு. அதுக்கு இடையில வந்து இப்போ வந்து ஓட்டு வேறு எண்ணி முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் என்ன மேட்ருனா, ரெண்டு பேர் வந்து ரெண்டு ஜீவன்கள் ரொம்ப அப்படியே அடிச்சுக்கிச்சு. யாருன்னா ஓபிஎஸும் இபிஎஸும். எங்கே இந்த மாதிரி தேர்தலில் வந்து எண்ணி திமுக ஜெயிச்சது உண்மை தான், இதை மறைச்சிட்டு தான் வந்து வேறு மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த உண்மை அம்பலமாயிருமோன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா விக்கிரவாண்டி நாங்குநேரி தேர்தலில் வந்து இந்த வெற்றி வந்து எதிரொலிச்சிரும். அது ரொம்ப முக்கியமாக வந்து நாங்குநேரி தேர்தலில் வந்து காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிரும். ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ராதாபுரம் தொகுதியில் வந்து அப்பாவை ஜெயிக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் இதில் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் வந்து வேண்டாத சாமிலாம் வேண்டிகிட்டே இருந்தாங்க. அவங்க நினச்ச மாதிரியே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அருள் பாலிச்சிருக்கு. பாப்பா, இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்னை எழுத்திருந்தானே மாரிமுத்து, விட்டே ஒரு குத்து, ஆள் அவுட்டு. இனிமே சுத்துப்பட்டி 8 கிராமத்துக்கும் நான் தான் பெர்மனன்ட் பைல்வான். இன்னும் எனக்கு வெறி அடங்கல. என்னடி சத்தம்? மளிகை கடைக்காரனுக்கு 1000 பாக்கி, இதோட 4 வாழ அமிச்சிட்டா. இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கோ. பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் பாத்துக்குவான். மோடிக்கு கையெழுத்து போட்டு அன்போட லெட்டர் எழுதி இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அனுப்புனா கேஸ் போட்டு விட்றாங்களாமே. கண்மணி அன்போடு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுனாங்க. 50 பேர் இந்தியாவினுடைய இன்டலெக்சுவல்ஸ், அதில் வந்து நம்ம மனிதத்தை கூட இருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த ராமச்சந்திர குகா, அனுராக் காஷ்யப், இந்த மாதிரி வந்து ஒரு 50 இன்டலெக்சுவல்ஸ் வந்து அறிவுஜீவிகள் படைப்பாளிகள். மோடியினுடைய 2 ஆட்சி தொடருது பார்த்தீங்களா, அப்போ வந்து 2 ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு வந்து நாடு முழுக்க வந்து கும்பல் வன்முறைகள் அதிகமாகுது. சும்மாவே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாராவது சிக்கன் வாங்கி போனால் கூட வந்து பிடிச்சி வச்சு நீ பீஃப் தான் கொண்டு போகிறீங்க அடிச்சு கொள்ள ஆரம்பித்தாங்க. இது ஒரு மாநிலத்தில் இல்லை, எல்லா மாநிலங்களும். ஜார்க்கண்ட்லேயும் நடக்குது, மகாராஷ்டிராலையும் நடக்குது, குஜராத்லேயும் நடக்குது, உத்தரகாண்ட்லேயும் நடக்குது, உத்தரப்பிரதேசிலையும் நடக்குது, ஹிமாச்சல பிரதேசிலையும் நடக்குது, மத்திய பிரதேசிலும் நடக்குதுன்னு சொல்லி நாடு முழுக்க இந்த கும்பல் வன்முறைகள் பரவுகிறதுனால இந்த அறிவுஜீவிகள் படைப்பாளிகள்லாம் சேர்ந்து மோடிக்கு வந்து ஒரு லெட்டர் போடுறாங்க. நம்மளுடைய தேச ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக தயவு செய்து மோடியவர்களே, இந்த கும்பல் வன்முறையை தடுத்து நிற்பதற்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த 50 பேர் கையெழுத்து போட்டு அனுப்புனாங்க. இந்த அனுப்புன 50 பேர் மேலேயும் தேச துறவு வழக்கு போட்டிருக்காங்க. நைஸில் இப்படி தான் இருக்குது. அதாவது தேசத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையோடு வந்து 50 பேர் சேர்ந்து லெட்டர் போடுறாங்க. அந்த 50 பேர் மேலேயும் வந்து தேச துறவு வழக்கு. சூப்பர். இப்படி தான் இருக்கும் ஃபாசிஸ்டுகளுடைய ஆட்சி அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணம் நமக்கு தேவை. அந்த முன்னுதாரணத்தை வந்து தலைவர் மோடி வந்து செஞ்சிட்ருக்காரு. அதனால் வந்து மோடிக்கு லெட்டர் போடாதீங்க யாரும், முக்கியமாக லெட்டரில் கீழே வந்து கையெழுத்து போட்டு அட்ரஸ் எழுதாதீங்க, உங்கள் மேலே தேச துறவு வழக்கு பாயும். படிச்சு சொல்லுங்கண்ணே, நான் படிக்க வேண்டிய லெட்டரே இதுடா. படிச்சு சொல்லுங்கண்ணே. ஓடி போற முன்னாடி ஓடாத முன்னாடி லெட்டர்லாம் படிக்கிறா இல்ல, ஒருத்தர் ஊரை விட்டு ஒருத்தருக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கா, எனக்கு யாரா இருக்கா? தயவு செய்து ஒரு படி சொல்லுங்க. படிக்க மாட்டேங்கிறேன். படி சொல்லுங்கண்ணே. அடுத்தவங்க லெட்டர் படிக்க மாட்டேன். படி சொல்றீங்களா இல்ல? ஓ, அந்த அளவுக்கு முடிஞ்சா போயிடா அந்த லெட்டர். படிக்க மாட்டேன். தாத்தா, எனக்கு வந்த லெட்டரை போஸ்ட்மேன் கிட்ட வாங்கி இவரு படிச்சிருக்காரு. அவனுக்கு வந்த லெட்டர் நீ ஏண்டா படிக்கிற? நான் மட்டும் படிச்சா பத்தாது மாமா, நீங்களும் படிச்சா உங்க பேரோட வண்டவாள என்னன்னு தெரியும். ரே, தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என் பேரை மேல படிய போறியா? ஓகே குரங்கு, அடுத்த கேள்வி. சரி, இப்பதான் 2 மாதிரி 150 பிறந்தநாள் வந்துச்சு காந்தியடிகளுக்கு. ஆமா, அதுக்குள்ள அஸ்தி எல்லாம் கலவண்டு போயிட்டாங்களாமே. சிறப்பான தரமான சம்பவங்கள், அதாவது காந்தி உயிரோடு இருக்கும் போதே கொண்டாங்க. இப்ப அவங்க ஆட்சி நடக்குது, இருந்த கூட ஒரு கொண்டு பார்க்கலாம். சோ சேட், ஏன்னா காந்தி போட்டோ வச்சு இந்து மகாசபா அந்த ஒரு அம்மா வந்து சுட்டு பார்த்தாங்க பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள வேணும்னே வந்து ரத்தம்லாம் கட்டி விட்டு உண்மையாலுமே காந்தி சுட்ட மாதிரி ஒரு புலகாங்கி அடைஞ்சிக்கிட்டாங்க. அதே மாதிரினா இப்போ சின்ன இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க, காந்தியினுடைய அஸ்தி அது வந்து ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பாபு பவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது, அந்த அஸ்தியை வந்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க.
ஆட்டையை போட்டு போனது இல்லாம அங்க ஒரு காந்தி போட்டோ இருந்திருக்கு, அதுக்கு கீழே தேச துரோகி அப்படின்னு எழுதி வச்சு போயிட்டாங்க. இது வந்து இப்போ அந்த மாவட்ட போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் உடனடியாக குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையே இல்லை, அதாவது மறிக்கொழுந்து போட்ட சென்ட் வாசடிக்கும் போதே தெரியுமையா நீ தான் பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி காந்தி படத்துக்கு கீழே தேச துரோகின்னு எழுதுறது யார் எழுதியிருப்பா? அவரை தேச துரோகின்னு குற்றம் சாட்டி அவர் கொலை பண்ணது யாரு? ரொம்ப கஷ்டப்படவே வேணாம் அப்படிங்கிறதான் வந்து நம்ம தரக்கூடிய செய்தி. என்ன கேக்க அதுல இருந்து பாடம் கட்டிக்கிட்டு இருக்க, போன எங்க போனோம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, காந்தியோட அஸ்தியை மீட்கிறது போராடிட்டு இருந்தா நம்மளுடைய கமலஹாசன் இருக்காரு, அவர் வந்து எப்படின்னா அறம்பாடியே நான் வந்து அஸ்தியை கொண்டு வைக்கிறேன் சொல்லி ஒரு வெண்பா எழுதியிருக்காரு. பாருங்க அந்த வெண்பா படியே, பிளீஸ். எம் காந்தியின் திருநீற்றை களவுற்ற பக்தர்கள் உம் நெட்டியில் பூசிட வைத்த அச்சாம்பலை ஏற்றதில் மகிழ்கிறோம். இன்னமும் உள்ளது நீர் சுட்டதின் பிணக்குவியல், கூடிட கூடிட உம் பக்தியின் அடிநாதம் காந்தியின் சாம்பலுடன் கையாளா. சொல்லுதா குரங்கு, இதுக்குதான் சொன்னேன் நான், இந்த மாதிரி வந்து ரெண்டு கவிதையை இறக்கி விட்டா அவன் தன்னால வளர்ந்து வந்து அஸ்தி வச்சுட்டு போயிருவான். புரியுதா மேட்ரு? எப்படி நீங்க போலீஸ்காரங்க தனிப்படையெல்லாம் அமைச்சு நீங்க பண்ற வேலைய கமலஹாசன் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு அறம்பாடி வந்து ஒரு ஒரு வெண்பாவை போட்டுவிட்டோம் வச்சுக்கோ, ட்விட்டரில் போட்டுவிட்டோம்னா அவன் தலை தெரிக்க ஒடியாந்து வைப்பாங்க, தயவு செய்து நான் வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு. ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் கேட்குறேன் என்னென்னா, கமலஹாசனுக்கு நீங்கள் ஏன் வெளிப்படையாக இப்போ நானும் வந்து ஒரு ஒரு இதில் வந்து நம்மளாம் சொல்லிடுறோம் இல்லையா, இவங்க தான் ஆட்டையை போட்டுக்கலாம் இவங்க தான், ஏன்னா தேச துரோகின்னு போட்டிருந்தா இந்த மாதிரி குழந்தை வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. இது மாதிரி வந்து நாங்களே சொல்லும்போது ஒரு கட்சித்தலைவர், அது வந்து மையமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சித்தலைவர், நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகலாமே, ஏன் பிஜேபின்னு பேரை சொல்லி கண்டிக்கவே மாட்டேங்க நீங்கள்? எனக்கு தெரியாம கொண்டாந்து எரிச்சுட்டாங்க, முகத்தை பார்க்கலாம் வந்து பசும பாய் கிடக்கிறாரியா இப்படி? செல்ல கண்ணு மகனா சாமி, மூதேவி உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு. ஓகே குரங்க, அடுத்த கேள்வி. சரி, இந்த 10,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் தம்பி பதமா பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சுத்திட்டு இருந்தாரு. எட்டு வழிசாலை. ஆமா, போராட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி அவ்வளவுதையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க. ஆமா, இப்ப என்ன 3,000 கோடிக்கு இறங்கி வந்திருக்காரு போல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. 10,000 கோடி போனா என்ன, 3,000 கோடி பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு வந்து தானத்துல இருந்து ஒரு திட்டம் போட்டாரு. 3,000 கோடி என்ன பண்ணாருன்னா, கிருஷ்ணால இருந்து தண்ணி கொடுக்குறாங்க, அது வந்து கண்டலேறு அந்த இது வழியாக வருது, அது வந்து சேமிக்கிறதுக்கான இடையில வந்து ஆந்திரா விவசாயிகள் வந்து பைப் போட்டு உறிஞ்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு சில குற்றச்சாட்டுல எழுந்திருக்கு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தண்ணியை வந்து பைப் மூலமாக கொண்டு வரதுக்கு பிளான் போட்டிருக்காராம் எடப்பாடி. ஆக்சுவலாக இந்த இப்படி ஒரு பிளானை வந்து திமுக ஆட்சியிலே போட்டாங்க. சத்திய சாய்பாபா இருக்கார் இல்லையா, அது புட்டபர்த்தி சாய்பாபா, அவர் வந்து வந்து கலைஞரை பார்த்தே சொன்னார், முழு செலவையும் நானே ஏற்றுக்கிறேன், சென்னைக்கு தண்ணி கொடுக்குறது வந்து புண்ணியம், அதனால் ஆந்திராவிலேருந்து நான் தண்ணி கொடுக்குறதுக்கு பைப் செலவு பூரா நான் ஏற்றுக்கிறேன், முழு செலவையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். அன்றைக்கு இருந்த உங்கள் இன்றைக்கி எடப்பாடியோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த எடப்பாடியோட அம்மா ஆட்சியில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க, அதனால் அவங்களும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சாய்பாபா இறந்து போயிட்டார், முடிஞ்சு போச்சா. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி அதே பிளானை போட்டு, அப்போ என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இடையில நிறைய நிலச்சரிவுகள் நடக்குது, அதனால் வந்து பைப்பில் கொண்டு வர முடியாது, சிரமமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக 3,000 கோடி ரூபாய்க்கு அதே ப்ராஜெக்டை, அன்னைக்கு சில 100 கோடிகளில் போட்ட ப்ராஜெக்டை இப்போ 3,000 கோடிக்கு போட்டிருக்காங்க. 3,000 கோடிக்கு போட்டதை திமுகவினுடைய பொருளாளர் வந்து சொல்லியிருக்காரு, ஆஹா எடப்பாடி நல்ல வேட்டை அப்படின்னு கேட்டிருக்காரு. டேய் அந்த பாட்டை ஆஃப் பண்ணுங்கடா. என்ன டபுள் டக்கர் நாராயணா, பல்லே ஆலியா நீ, வியாபாரமே ஆகாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற தம்பி, பண்ணு பண்ணு. ஓகே குரங்கு, அடுத்த கேள்வி. சரி, இந்த நீட்டு ஆள் மாறாட்டம். ஆமாம், 2 பசங்க ஆள் மாறாட்டம் பண்ணி எழுதிட்டாங்க அப்படின்னாங்க, அடுத்தடுத்து தகவல்கள்லாம் வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது ஒரு துளி விஷத்தை வந்து ஒரு குடம் பாலில் போட்டால் அதுக்காக வந்து பால் வந்து வீணா போயிருமா அப்படிலாம் கேட்குறாங்க. இங்கேயோ 2 பேர் ஆள் மாறாட்டம் பண்ண தான் செய்வாங்கப்பா, அதுக்காக வந்து நீட்டுங்கிற மாதிரி இந்தியா முழுக்க கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இல்லை வேணாம் சொல்லிட முடியுமா அப்படின்னு சில 4 பேர் பேச செஞ்சுறாங்க. ஓகே, உங்க கேள்விக்கு வாங்குறோம் குரங்கு. இல்லை இதில் எதுவும் நீதி கிடைக்குமா, இல்லை அப்படியே தான் போய்கிட்டே இருக்குமா, வருஷம் வருஷம் ஆள் மாறாட்டம் கண்டுபிடிப்பாங்க அப்படி பேசிட்டு விட்டுருவாங்களா?
இல்லை இது மாதிரி நீ பேசுகிற மாதிரி வேற யாரோ கேட்டாங்களே, அதை சொல்லு. இல்லை அப்படிதான் நீதிமன்றம் இருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஆளுக்கு தான் தொடர்பு இருக்கா, இடைத்தரகர்கள் அப்படி? நீதிமன்றம் சரமாரி கேள்வி. நீட் தொடர்பாக அரசு என்ன செய்கிறது அதானே? அதிரடி கேள்விகள் பிரேக்கிங் நியூஸ்லாம் போடுவாங்க, அதிரடி கேள்வியெல்லாம் வரும். ஆனால் தீர்ப்பு தான் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் இவங்க நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் வந்து நம்ம வந்து பொருசாக இப்போ இதை பொருத்தி பார்த்துக்க தேவையில்லை. ஏன்னா வந்து பேனர் விவகாரம், சுபஸ்ரீ இறந்த பொழுது நீதிமன்றம் எத்தனை கேள்வியெல்லாம் வச்சது? ஒரு சாமானிய மனிதன் கேட்க வேண்டிய அத்தனை கேள்விகளும் நீதிமன்றம் கேட்டாங்க. ஆனால் கடைசியில் என்னாச்சு? எடப்பாடி போய் எடப்பாடியுடைய அரசு வந்து கரெக்டாக நாங்கள் பேனர் வச்சு தான் ஆகும், சைனாக்காரரை வந்து நாங்கள் பேனர் வச்சு கரெக்ட் பண்ணி தான் ஆகும், சைனா பிரதமரை வந்து ஆஃப் பண்ணி தான் ஆகும், நாங்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு எப்படி வச்சோமோ அது மாதிரி மோடிக்கு எப்படி வச்சோமோ அது மாதிரி சைனா பிரதமருக்கும் வந்து வைக்க தான் போகிறோம். சைனா பிரதமர் வந்து மைனாம்பாக்கத்தில் இறங்கி மீனம்பாக்கத்தில் வந்து மாமல்லபுரத்துக்கு ஹெலிகாப்டர்லேயே போயிடுறாரு. ஹெலிகாப்டர்லேயே போகிற சைனா பிரதமருக்கு கீழே வந்து இந்த பக்கம் 40 கிலோமீட்டருக்கு, அந்த பக்கம் 40 கிலோமீட்டருக்கு, இந்த பக்கம் வரும்போது இந்த ஒரு 36 கிலோமீட்டருக்குன்னு சொல்லி லட்சக்கணக்கான பேனர் வைக்க போகிறார் எடப்பாடி. உலகத்திலேயே ஹெலிகாப்டரில் போகிறவருக்கு பேனர் வைக்கிற முதல் சிஎம் யார்னா நம்மளுடைய எடப்பாடியார் தான். தலைவர் வர நேரம் தெரியல. அப்படி எங்கையா உங்கள் தலைவர் வர்றாரு? கண்ணு கட்ட தூர வரைக்கும் யாரையுமே காணோம் ஐயா. ஆல் ஆஃபீசர்ஸ் அலர்ட். தலைவர் போயிட்டாரு, இனிமே நீங்க எல்லாம் போலாம். அட ஆபீசர்களா, மேல போற தலைவருக்கு கீழே டிராபிக்க க்ளோஸ் பண்றீங்களையா? உங்க கடமை உணர்ச்சி கண் கலங்க வைக்குது. இந்த சூழ்நிலையில தான் வந்து நம்ம வந்து நீதிமன்றத்தினுடைய கேள்வியை எடுத்துக்கணும். நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி கேட்கும். கடைசியில் நடைமுறை என்ன ஆக போகுதுன்னா மத்திய அரசு சொல்கிறதோ இது மாதிரி தான் நடக்க போகுது. இருந்தாலும் வந்து இந்த நீட் விவகாரம் அந்த நம்ம தொடங்கலேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அதாவது யார் ஒரு 12 வருடங்கள் ஒருத்தவங்க படித்து வரவங்கள வந்து ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு மூலமாக நீங்கள் அப்புறப்படுத்த முடியாது அப்படிங்கிற கேள்வி நம்ம தொடர்ந்து வச்சுட்டே இருந்தோம். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் என்ன பண்ணுறீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை கொண்டாட்டாங்க. நீங்கள் வந்து 12 வருஷம் படித்து வந்து ஒரு பொது தேர்வு வந்து ஒரு நுழைவுத் தேர்வு வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், 3வதுலேயே பொது தேர்வு வைக்கிறோம், 5வதுலேயே பப்ளிக் எக்ஸாமு, 8வதுலேயே பொது தேர்வு, 8வதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் செமஸ்டரு அப்படின்னு வச்சு நீங்கள் வந்து ஒரு 15 செமஸ்டர் கடந்து வந்தால் தான் நீங்கள் வந்து வர முடியும். அப்படிங்கும் போது நீங்கள் வந்தால் தானே நீட் எழுதுவீங்க அப்படின்னு கொண்டு வராங்க மத்திய அரசு. இந்த நேரத்தில் வந்து நீதிமன்றத்தினுடைய கேள்வியெல்லாம் வச்சு நம்ம வந்து மனசாக லேசாக குளிரும்னு வச்சுங்களேன், பரவாயில்லப்பா நல்லா கேட்குறாருப்பா, காரசாரமாக கேட்குறாருப்பான்னு மனசு குளிர்ந்துக்க வேண்டிதான். ஏங்க இன்னைக்கு நீங்களே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கங்க. மாவு எங்க இருக்குன்னு சொல்லு. சுட்டுறான் டேய் புளிச்ச மாவு. அவனை சுட வைக்கல, தோசைய சுட்டுறான். இப்ப நான் அவனை சுட போறேன். சுடு 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 டண்டடகா 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 டும் 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 டண்டடகா டும் டண்டடகா டும் டண்டடகா. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது கலா கிங்ஸ். கலாய்ச்சிட்டாராமா? பரவாயில்ல, நீங்க காண்டா, நீங்களே அது போதும். கலா கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரது யாருன்னா கருப்பு மன்னன். பேனர் வைப்பது என்பது தேவையில்லாத வேலை, வெளிநாடுகளில் இது போன்ற செயல்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்காரு. அதுக்கு கருப்பு மன்னனோட ரிப்ளை என்னென்னா இபிஎஸ் சொல்லுவாராம், இந்தா சீன அதிபர் வந்துட்டு போகிற வரைக்கும் செலவுக்கு வச்சுக்கோ. அடுத்த கலாக்கிங்கன்னா ஆர்வக் கோளாறு, காஷ்மீர் மக்களின் நல்வாழ்வுக்கான பணிகள் தொடங்கிவிட்டன அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதனால் இவருக்கு ஆர்வக் கோளாறு என்ன கேட்குறாருன்னா பகோடா செட்டியும் கள்ளமாவும் கரெக்ட் பண்ணிட்டீங்க, ரெடி பண்ணி கொடுக்க போகிறீங்க, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறார். அடுத்த கலாக்கிங்கன்னா ஜால்ரா காக்கா, இந்த உலகில் நேர்மையாக வாழ்வது தான் கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. உடனே இது வந்து எனக்கு தெரியும், இது இப்போ சொல்லலை, இது எங்கே சொன்னீங்க தெரியுமா, தியானம் பண்ணுறப்ப சொன்னது அப்படின்னு சொல்லி ஜோக்கர் பட வசனமே போட்டிருக்காரு. அடுத்த கலாக்கிங்கன்னா உள்ளூர் ஆட்டக்காரன்ண்ணே, பொதுமக்களுக்கு தொந்தரவு தராத வகையில் பேனர் வைப்பதுன்னா எப்படிண்ணே அப்படின்னே ஆட கோமிட்டி தலையா, புரட்டாசி மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் அசைவம் சாப்பிட்றது இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். அடுத்த கலாக்கிங்கன்னா ரஹீம் கசாலி, இந்த உலகில் நேர்மையாக வாழ்வது கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கு வந்து இவர் கேட்குறாரு, அதனால தான் வந்து நீங்கள் அப்படி வாழல அப்படின்னு சொல்லி ரஹீம் கசாலி கேட்குறாரு. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது நச்சினோட இன்டர்வியூ. வண்டு முருகனாக இருந்தேன் என்னையே வகத்திலேயே மிச்சி மிச்சி நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. நேரம் காலை 8 மணி. இந்த மையம் வீட்டில் இல்லாதனால எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லை. அவர் இருந்தாலாவது ஏதாவது ஆடிட்டு பாடிட்டு. அது என்டர்டெயின்மென்ட்டா? அப்படிதானே இருந்தது கொஞ்சம் கேக்குறதுக்கு. என்னமோப்பா, அவர் இருக்கும்போது இந்த வீடே கொஞ்சம் நல்லா கலகலப்பா சந்தோஷமா இருந்தது. இப்ப அந்த மையம் இல்லாம கேவலமா இருக்கு. இங்கதான் போயிட்டாரோ. என்னம்மா அடி இது? உன்னை நான் அப்படியே வளர்த்தேன்? இல்ல இல்ல கதைக்காத, நான் கதைக்கிறேன்.
நாங்க இவளை அப்படி வளர்க்க இல்ல. நீங்க வளர்த்தாலும் பட்ஜெட் போடும்போது தான் தெரியும். இல்ல இவ வளரவும் இல்ல. அது வேற மாதிரி. இல்ல மாடி நீ எல்லாத்துக்கு முன்னாடி சொல்ல. இல்ல கதைக்க கதை நான் கதைக்கிறேன். கதைக்காத நீ. கண்ணாடி எல்லாம் போட்டு தூளாக்குற நீ கை கொடு கை கொடு வேற கட்சியில் சேர்ந்தியாமா நீ மேடல வேஷம் பேசவே தெரியும் தெரியல நிஜமா தெரியல ஏழப்பா நீ புல் டூ கலர் தெரிஞ்சிருச்சுங்கிறாங்க சாய வெளுத்து போய் நீ ஆரஞ்சு கலர்ல ஆயிட்டாங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் அவளா தான்டா கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டா என்னவோ என்ன பத்தி ஏதாவது கதைக்காத மாதிரி இல்ல நான் என்ன நான் ஒரு நிமிஷம் வேண்டாம் இவ்வளவு பேச வேண்டாம்னு சொல்லுங்க இல்ல நாங்க அப்படி எல்லாம் வளர்க்க இல்ல ஆமா டோக்கே என்னையா வெளியில போய் ஸ்லாங் மாதிரி வந்திருக்க நீங்க நம்பிட்டியா இந்த மாவி ட்ரோல் பண்ணலாம்டாப்பா சரி எப்படி டைட்டில் வின்னர் நான் தானே எனக்கு ஏய் நான் பல்ல காட்டினாலும் வேலையில குறியா இருப்பேன் நீ பல்ல மட்டும் காட்டுற அதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம் நான் வெரி பிளான்ல இருக்கேன்டா என்ன பழையபடி டேபிள் பருப்பி இருக்க போறேன் ஏய் நான் அப்படியே மண்புழுவாட அழகோட உள்ள போவேன் எங்க குமுதி காட்டு குமுதி காட்டு பாக்கலாம் யாராவது வருவேன் குனி வைப்போம் சரி ஓகே இப்ப வந்து எப்படி யாரும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கா என்ன சொல்றாங்க என்ன பேசிக்கிறாங்க அது நான் ஒன்றா எடுத்து சொல்ல மாட்டேன் நீ சொல்ல கை போட்டா பிரின்ஸா ஓகே அக்கிட்ட போ பேனர்ஜி நீ இப்படியே கமுக்குமா உட்காந்து நல்லவனாட்ட இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு ஆனா ஊர்ல இல்ல நான் வேற சூட் போயிட்டேன் பாபி வேற சூட் போயிட்டாங்க டோக்கன் வேற வேற சூட் போயிட்டா அதான் இது பிரச்சனையாச்சு எப்படியாவது இதை காப்பா தெரியா மூக்குறிஞ்சிட்டு என் கையில நடாது முதல்ல கக்கூஸ் காவல் காக்குற வேலையை நிறுத்தினான் இவனப்பா எனக்கும் போட்டு வெளியும் அப்படிதான் பேசிக்கிறாங்க கேள்விப்பட்டேன் உண்மையா புரிப்பா இதே மாதிரி சவுண்ட் இல்லாம பேசு சத்தமா சத்தமா பேசி அந்த காதல விழுந்ததுன்னு அவ்வளவுதான் பிரம்மகர்த்தி தோஷமாயிரும்டா பெரியப்பா அப்போ ரெண்டு முருகலா போட சொல்லுங்க பெரியப்பா பிரமதி தோஸ்தா நல்லா சட்னி ஆட் பண்ணி நல்லா சாப்பிடலாம் மூணு வகை சட்னி வச்சு கொண்டு வர சொல்றேன் நீ போ ஒப்பனுக்கு ஒரு துளி சலச்ச வரலடா ஐயோ தெல கஞ்சிக்கிற அது வேண்டாம் போ சப்பாடியப்பா தமிழ்நாடு பயங்கரமாப்பா ஜி ஜி சுக்ரியானுங்க ஜி சுக்ரியா ஆமானுங்க ஜி உங்களை பத்தி தான் வெளியே பூரா டாக்ஸுங்கண்ணா என்ன பத்தியா ஆமாங்கஜி நீங்கதான் டைட்டில் வின்னர் ஆக போறீங்களா வாங்கி ஓ ஆமா ஐயோ மக்கள்லாம் உங்க மேல கொல்ல பிரியத்துல இருக்கிறானுங்கண்ணா ஆமா அட்மின் அட்மின் ஒரே சீருங்கண்ணா வெளிய எல்லாம் தெரியும்டா நீ கிளம்பு கிளம்பு சரிங்க சுக்ரிய எனக்கு சமான ஆளா இருப்பானவன்
நேரம் மதியம் ஒரு மணி. என்ன பண்ணிட்டேன் அப்படி, ஏன் இப்படி பேசுறாங்க? இங்க வாங்கோ. என்னங்க மாமி? மாமி என்னங்க செட்டிங் டியர்ஸுங்களா? ஏங்க நீங்க வேற. சரி நான் என்ன அப்படி பண்ணிட்டேன், நம்ம நாட்டு நல்லதுக்காக ஒரு பட்ஜெட் போட்டேன். அந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு என்ன ஒரே நெகட்டிவிட்டியா இருக்குது, எல்லாரும் ட்ரால் பண்றாங்களாமே. ஆமாங்க மாமி, அப்படி போட்டீங்கன்னா நான் சும்மா ட்ரோல் பண்ணனுங்க மாமி. நான் ட்ரிங்கோ ஸ்லாங்ல பேசுன பாத்தீங்களா, அந்த சும்மாங்க சொல்றீங்க. என்னதான் பேசுறாங்க வெளியில? மாமி உங்களுக்கு விஷயமே தெரியாதுங்களா, வெளி உங்களை பத்தி புகழோ புகழுங்க மாமி. வெளி எல்லாரும் மாமி 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 சியரோ சியருங்க மாமி. ஆமாங்க மாமி. அது இல்லாம வெளி வந்து மாமி ஆர்மின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டானுங்கண்ணா. ஓ ஆமாங்க. எங்க அப்பா மாமி என்ன சொல்றாங்க? சக்கையா நீலாம்பரி மாதிரியே இருக்குதுங்க மாமி. என்ன சொல்றாங்க அதை சொல்லுங்க. என்னதுங்க மாமி? மாமி மாமின்னு எதை சொல்லுங்க. என்னைய பத்தி தான் அதே விட்டு அங்கேயும் இறக்குறான் பாத்தியா. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு மக்கள் செல்வாக்கு கூடிருச்சுன்னா அந்த இடத்துல மாட்டின்னுட்டான். எனக்கு தெரியாதாடா நம்ம, நீ கூட நம்பிட்டல்ல. நான் தான் டைட்டில் வின்னருன்னாடா உங்கள்கிட்ட சொன்னானா? சொல்லியிருப்பான்டா அவன். இங்கே பாரு கணக்கு இதுதான், அவன் என்ன சொல்கிறானோ ஜஸ்ட் இது ஆப்போசிட் நடக்க போகிறது. அப்போ அம்மா ஜெயிக்க போகிறது இல்லை. ஓ ப்ளஸ்ங்கிறேன்ண்ணா. அட்மின் காஃபி கொண்டு வாங்க. பாத்தியாடா காப்பி கேட்கறத பத்தியா? ஏ என்னடா டே டே, ஒரு காப்பி எனக்கு தான்டா போட்டு வச்சிருக்கேன். வந்துட்டேன் மாமி. பா கும்பகோணம் டிகிரி காப்பினா டிகிரி காப்பி தான், போட்டது யாரு? நீங்க என்ன பாக்குறீங்க மாமி? புட்டு அடுத்த வாரம் எதிர போகுது, பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட்டு. காப்பி கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா? இது அட்மின் வாக்குங்கிறேன். பாய். மீண்டும் திங்கள் இரவு 9 மணிக்கு உங்களை சந்திக்க விடைபெறுவது நான் உங்கள் வரவனை செந்தில். இது இவன் தந்திரன்.